வணக்கம். ஜிம் டிவியின் உலக செய்திகள். கிரீஸ் நாட்டில் மகாத்மா காந்தி சிலையை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக கிரீஸ் நாடு சென்றுள்ளார். நேற்று விமானம் மூலம் கிரீஸ் சென்றடைந்த அவர் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நிக்கோஸ் டென்டியாஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெய்சங்கர் நிக்கோஸ் டென்டியாஸ் இடையில் நடந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினர். வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி மற்றும் மக்கள் இணைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர். இருதரப்பு பிராந்தியங்களில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் உலக அளவில் நிலவும் சிக்கலான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கிரீஸ் நாட்டின் தலைநகரான ஏதென்ஸ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலையை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நிக்கோஸ் டென்டியாஸ் இருவரும் திறந்து வைத்தனர். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், மகாத்மா காந்தியின் போதனைகள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நபர் ஒருவர் திடீரென மக்களை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் முகக்கவசம் அணிந்து வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அங்கிருந்த மக்களை நீல கத்தியால் குத்த முயற்சி செய்துள்ளார். இதனால் பதறிய பொதுமக்கள் சிலர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். மேலும் ஒரு சிலர் மட்டும் அந்த நபரிடம் இருந்த கத்தியை பிடுங்குவதற்காக முயற்சி செய்துள்ளனர். இந்த சம்பவம் தெரு கும்பலால் நடந்ததா அல்லது வேறு காரணம் எதுவும் உள்ளதா என்பது குறித்து தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 3 பேர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அந்த நபரை காவல்துறையினர் தடுக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அந்த நபரோ காவல்துறையினரையும் கத்தியால் குத்த முயற்சி செய்துள்ளார். இதனால் காவல்துறையினர் துப்பாக்கியால் அந்த நபரின் காலில் சுட்டுள்ளனர். ஆனால் அவர் யார், எதற்காக இப்படி செய்தார் என்பது குறித்த தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துரதிருஷ்டவசமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் போது உறவில் விரிசல் ஏற்பட்டதாகவும் அதனை மீட்டெடுக்க விரும்புவதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தற்போது இருப்பதைப் போலவே பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் ஒரு நாகரீகம் மற்றும் சமமான உறவை நாடுவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். அமெரிக்காவின் பிரபல நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் போது இம்ரான்கான் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அணுகிய போதிலும் இந்தியாவுடனான உறவை சீராக தான் மேற்கொண்ட முயற்சி எந்த முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலத்தில் இந்தியா போன்ற பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை கொண்டிருந்ததாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அமெரிக்காவின் கூட்டாளியாக இருந்ததாகவும் இம்ரான்கான் அந்த பேட்டியின் போது குறிப்பிட்டார். மேலும் துரதிருஷ்டவசமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் போது ஏற்பட்ட உறவில் விரிசல் ஏற்பட்டதாகவும் அதனை மீட்டெடுக்க விரும்புவதாகவும் இம்ரான்கான் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 39.32 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் உகான் நகரில் முதன்முதலாக வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்நிலையில் உலக அளவில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 18.15 கோடியை கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து 16.60 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 39.32 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் விதிக்கப்பட்டு இருந்த ஊரடங்கை கடந்த 21ஆம் தேதி தளர்த்துவதாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் முதன்முதலாக கண்டறியப்பட்டதாக கூறப்படும் டெல்டா வகை புதிய கொரோனா இங்கிலாந்திலும் கண்டறியப்பட்டது. டெல்டா வகை கொரோனா 60% வேகமாக பரவும் தன்மை கொண்டது என கூறப்படுகிறது. இங்கிலாந்திலும் தொற்று பாதிப்பு கணிசமாக உயர்ந்தது. குறிப்பாக நேற்று தினசரி பாதிப்பு 18,000 தாண்டியது. தொற்று பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியதும் ஊரடங்கு தளர்வுகள் மேலும் 4 வாரங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்தார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லண்டனின் முக்கிய வீதிகளான ஆக்ஸ்போர்ட் தெரு, ஹைட் பார்க் ஆகிய பகுதிகளில் திரண்டு பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். கைகளில் கொடிகளையும் ஊரடங்குக்கு எதிரான பதாகைகளையும் வைத்திருந்தனர். மேலும் ஊரடங்கால் தங்களால் சுதந்திரமாக எங்கும் செல்ல முடியவில்லை என ஆதங்கப்பட்ட போராட்டக்காரர்கள் உடனடியாக ஊரடங்கை திரும்ப பெற வேண்டும் என கோஷமிட்டனர். பிரதமரின் இல்லம் அமைந்துள்ள டவுனிங் தெரு மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி டென்னிஸ் பந்துகளையும் போராட்டக்காரர்கள் வீசினர்.
இத்துடன் ஜெம் டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.